ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ரோமர் 8 வசனம் 11 வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம், அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் என்று சொல்லப்படுகிறது. பவுல் அப்போஸ்தலன் உயிர்த்தெழுதலின் வல்லமை குறித்து கிறிஸ்துவை தேவன் எழுப்பின விதத்தை குறித்து எழுதுகிறார். இன்றைக்கு உயிர்த்தெழுதல் நாள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 3 உயிர்த்தெழுந்தார் என்பதை விசுவாசிக்கிறபடியால் நாம் விசுவாசித்தபடியாகவே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதை நினைவு கூறுகிறோம். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம். அந்த வகையிலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருந்தார். அவருடைய சரீரம் கல்லறையில் இருந்தது. இயேசு என்ற சரீரம், அந்த ஜூவிஷ் பாடி, யூதருடைய யூத வம்சத்தை சேர்ந்த, யூதா கோத்திரத்தின் சிங்கமும் தாவீது வேரும் என்று சொல்லப்படுகிறது. அந்த யூத சரீரத்தில் இருந்த அவர், அந்த யூத மார்க்கத்திலிருந்து வெளியே வந்தவர், அதாவது தாவீதின் திறவுகோல், தாவீதின் சந்ததியில் பிறந்த, மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் சுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய குமாரன் முந்தினதுதான், ஆதியில் இருந்தவர். தேவன் அவருக்கு ஒரு சரீரத்தை ஏற்படுத்தினார், ஆயத்தப்படுத்தினார் கன்னி மரியாள் வயிற்றிலே. அந்த சரீரம்தான் யூத சரீரம். அது அந்த சரீரம் சிலுவையிலே நமக்காக மரித்தார். அவர் சரீரம் பிக்கப்பட்டது, விழா குத்தப்பட்டது, ஈட்டியினால் குத்தப்பட்டு கைகளின் காயம், தலையிலே முள்முடி சூட்டப்பட்டு ரத்தம் வடிதல், கொடூரமாக கொல்லப்பட்டார். அவரை மறித்து அடக்கம் பண்ணினார்கள். 3 தேவன் அந்த இயேசுன்ற சரீரத்தை தம்முடைய ஆவியை அனுப்பி விடுதலையாக்கினார், எழுப்பினார். அதாவது அவருடைய ஆவி தேவன் எழுப்பினார் சரீரத்தோடு. எந்த சரீரம் அழிக்கப்பட்டிருந்ததோ, எந்த சரீரம் பிக்கப்பட்டதோ, அதே சரீரத்தை பரிசுத்த ஆவியினாலே, தேவனுடைய ஆவியினாலே அதை உயிர்ப்பித்தார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அதே தான் இயேசு பவுல் அப்போஸ்தலன் இங்கே சொல்லுகிறார், இதே போல் மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தார். இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தார். பரிசுத்த ஆவியான உங்களுக்குள் வாசமாயிருக்கும் போது அந்த ஆவியானவர் உங்கள் சரீரத்தை உயிர்ப்பிப்பார். சரீரம் உயிர்ப்பிக்கப்படும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அதுக்கு அடையாளமாக அந்த பவர், ரிசரக்ஷன் பவர் உங்களுடைய சரீரத்தில் ஆப்ரேட் ஆகிட்டு. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ரிசரக்ஷன் பவர் உயிர்த்தெழுதின் வல்லமை உங்கள் சரீரத்தில் ஆப்ரேட் ஆகிட்டு த்ரூ த ஹோலி ஸ்பிரிட். எப்போல்லாம் பரிசுத்தாவில் நான் நிறையிறமோ, இனம் புரியாத அபிஷேகம் உங்களுக்குள்ள நிரப்பி, சரீரத்தில் இருக்கிற வேதனைகள், போராட்டங்கள், சரீரத்துக்குற வலிகள், காய்ச்சல்கள், பிரச்சனைகள் எல்லாத்தையும் சுத்தமாக்குறது பரிசுத்தாவின் வல்லமை. தேங்க்யூ ஜீஸ், ஹல்லேலூயா, ஆமென். தேங்க்யூ. இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கும்போது அபிஷேகம் இறங்குதை பார்க்கிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ரீகா பல்லா கோம் தொல்லூரோஸ்தே, ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீஸ். எவ்வளவு சந்தோஷம். ஆமென். ஆவியானவராலே நம்ம சரீரம் உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஆவியானவராலே அழிவுக்கு எதுவாக இருந்த மாம்ச சரீரம் ஜீவனுக்குரிய சரீரமாக மாறுகிறது. எஸ், கர்த்தருடைய நாளில் வரும். ஆனால் இன்னைக்கு நாட்களில் அதை ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறார் கர்த்தர். பவுல் அப்போஸ்தலன் சரீரம் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருந்தபடியால் சர்ப்பத்துடைய விஷம் ஏறவில்லை. இதை விசுவாசிக்கிறோம் சபை. எந்த சுகர் விஷம், எந்த ஒரு மனுஷ விஷம், எந்த வியாதியின் விஷம் இயேசுவின் இரத்தத்தினாலே பரிசுத்தாவின் வல்லமை நான் சுட்டரிக்கப்படுவதாக. தேங்க்யூ. எதிர்த்து நில்லுங்கள் சபை, கன்ஃபர்ஸ் பண்ணுங்கள். ஆவியானவரோட அபிஷேகத்தில் நிரம்புங்கள். நான் சொல்கிறேன், காய்ச்சலில் இருக்கிறீங்களா, அபிஷேகத்தில் நிரம்புங்கள். ஃபுல்லாக வேர்த்து ஊற்றிடும். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அபிஷேகத்தில் நிரம்புங்கள். அப்போ இங்கே சொல்லப்படுகிறது, பரிசுத்தாவின் வல்லமினாலே அவர் இயேசுவை தேவன் எழுப்பினார். ஒன்றும் செயலற்ற நிலைமையில் இருந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இரத்தமே இல்லாத சரீரம் இரத்தம் ஓட்டம் உண்டானது, செயல்படாத உறுப்புகள் செயல்பட ஆரம்பித்தது. ஆமென். பரிசுத்தாவின் வல்லமை, இதை விசுவாசிக்கிறேன். நீ அதே ஆவியான உங்களுக்குள்ளே இருக்கிறார். செயல்படாத வல்லமை, செயல்படாத உறுப்புகள் செயல்படுவதாக, செயல்படாத கண்கள், செயல்படாத நரம்புகள். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ரீகாபா சாமால கிளைம் பண்ணு. தேங்க்யூ ஜீசஸ். எல்லாம் செயல்படாத நரம்பு மண்டலங்களை செயல்படுவதாக பரிசுத்தாவின் வல்லமை. நாளே
அவருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு அமைதியாக இருப்பதற்காக அல்ல. பரிசுத்தாவின் வல்லமை உங்களுக்கு எதுக்கு வந்தார்? ஆப்ரேட் பண்ணுவதற்கு, உங்களுக்குள்ள வந்து செயல்படுவதற்கு, உங்கள் மூலமாக அது மற்றவங்களையும் சுகமாக்க வந்தார். அமைதியை வாங்கி பெற்றுக்கொண்டு பெட்டியில் பூட்டி வைப்பதற்கல்ல, பயன்படுத்த அழைக்கப்படும். அப்போ இங்கே நடக்கிறது, இது நாலு விதமான உயிர்த்தெழுதல் சம்பவம் நடக்கிறது. நிறைய அநேக சம்பவங்கள் எழுதப்பட்டது. நாலே நாலு சம்பவங்களை மட்டும் தியானித்து விட்டு உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். சகோதரன் சகோதரியின் வீட்டில் உயிர்த்தெழுதல் வல்லமை, அதாவது யோவான் 11:1-2 வாசிகள், லாசரு அவன் மரித்து போகிறான். அவன் தேவனுக்கு அந்த குடும்பத்தை தேவன் அன்பாக இருந்தார். லாசரு அவன் வீட்டில், மார்த்தாள் மரியாள் என்ப வீட்டில் தேவன் அன்பாக இருந்தார். அந்த மரியாள் தன்னிடத்தில் இருந்த எல்லா வெளியேறப்பட்ட பரிமள தைலத்தில் தன் பாதங்களை பூசினவள், ரொம்ப எக்ஸ்பென்சிவாக நம்ம தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவள், தன்னிடத்துல இருந்து எல்லா பொருளாதாரத்தையும் இயேசுக்காக கொட்டி விட்டாங்க பாதத்தில், தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவள், அன்பான குடும்பம், நல்ல தேவ அன்பில் இருக்கிற குடும்பம். அப்படிப்பட்ட குடும்பத்தில் தேவ ஒரு பெரிய சோகம், அதாவது லாசரு வியாதிப்படுகிறான். அந்த வியாதி மரணத்துக்கு எதுவாக மாறுது? அவன் மரித்து போனான். அவன் மரித்து போனான். தேவனுடைய அன்பு வியாபித்து வியாதி அன்புவாக இருக்கிற அந்த வீட்டில் அந்த வியாதி ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த தேவனுடைய அன்பு இருக்கிற வீட்டில் வியாதியும் மரணம் வந்துருச்சு. ஒரே சோகமும் போராட்டமாக இயேசு கிறிஸ்துவின் அன்பு மாறாதது. அந்த அன்பு வல்லமைகளை வெளிப்படுத்த உண்மையுள்ளதாக இருக்கிறது. லாசருடைய மரணம் மார்த்தாள் மரியாள் என்பவர்களை அசைத்தது. சகோதரன் தன்னுடைய சகோதரன் இறந்து போனானே என்று சொல்லி கண்ணீர் விட்டாள். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் வல்லமை அந்த இடத்துல வேலை செய்யறதை பார்க்குறோம். லாசருவை தேவன் எழுப்பினா, நாலாவது நாள் வெளியே வா என்று கூப்பிட்டார். இதை கேட்டுக்கொண்டு தேவ சனமே, சகோதரர்கள் உங்கள் மத்தியில் கூட பிறந்தவர்கள் வாழ்க்கையில் ஒரு ரிசரக்ஷன் பவர் ஆப்ரேட் ஆவதா இன்னையிலேருந்து? தேங்க்யூ ஹோலி. அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அவர் வாழ்க்கையில் மறித்தவர்களாக இருக்கிறவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவதை நான் செவிக்கிறேன். தேங்க்யூ ஹோலி. எஸ், முதலாவது அற்புதம் சகோதர சகோதரிகளின் மடுவில் ஒரு அற்புதம், ஒரு உயிர்த்தெழுதல் வல்லமை செயல்பட போகிறது. ரெண்டாவது, நாயின் ஒரு விதவை வீட்டில், லூக்கா 7:12 வாசிக்கிறோம். நாயின் ஒரு விதவை வீட்டில் அந்த கைம்பெண்ணான அந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு பையன். அது எதை அடையாளப்படுத்துகிறது? அதாவது ஒரு பையன், அந்த நாட்களில் ஆண் வாரிசு, ஃபேமிலி ஜென்ரேஷன்ஸ் எல்லாமே ஆண் வாரிசு. அதோடைய ஆசீர்வாத சொத்து ஐஸ்வர்யம்லாம் ஆண் வாரிசுக்கு தான் போகும். ஸோ பெண்களுக்கு அந்த நாட்களில் முழு சுதந்திரம் இல்லை. இந்த நாட்களில் தான் ஆண்டவர் அதோடய வெளிப்பாடுகளை கொடுத்து இன்றைக்கி சமூகமே பெண்களை போற்றுகிறது, நல்ல சரி பங்குகளை கொடுத்து அவர்கள் உற்சாகப்படுது. ஆகியோ அந்த நாட்களிலே அப்படியாக அந்த நாயின் ஒரு விதை மகன் ஒரே ஒரு ஆதாரம், ஒரே ஒரு அவனுடைய அவங்க சந்ததிக்கே அவன் ஒருவன் தான். முழு குடும்பமும் முழு ஜென்ரேஷனும் ஸ்டாப் ஆக போகுது. இயேசு அதை அறிந்திருந்தார். அந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு ஆதாரம் கெட்டு போச்சு. ஆதாரங்கள் கெட்டு போயிருக்கும் என்றார். விசேஷமாக வம்சங்களில் ஜென்ரேஷன் கர்சஸ், பரம்பரையாக இருக்கிற சாபங்கள், பரம்பரையாக நிற்கி சந்ததியாக ஒளிந்து போகிற சந்ததியாக இருக்கும் என்றார். உயிர்த்தெழுதல் வல்லமை அவனை எழுப்பினது போல், நாயின் ஒரு விதவின் மகனை எழுப்பினது போல உங்கள் குடும்பத்தை எழுப்புவதாக. குழந்தை இல்லை, பாக்கியம் இல்லை என்று சொல்லி கண்ணீர் வடிக்கிறவர்களுக்கு உயிர்த்தது வல்லமை இறங்குவதான செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால பரிசுத்தாவின் வல்லமை இறங்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். கர்ப்பத்தின் தனி கிடைப்பதாக, சந்ததி ஒளிந்து போகாதபடி சந்ததி ஆசீர்வதியாம். அது பிறகு மூன்றாவதாக பார்க்கிறோம், 120 வேலைக்காரன், லூக்கா 7:2 வாசி, ஒரே எனக்கு பிரியமான வேலைக்கா ரிசோர்ஸஸ், உங்களுடைய ரிசோர்ஸஸ், உங்களுடைய ப்ராப்பர்ட்டி ரிசோர்ஸஸில் ஒரு டெத் சிச்சுவேஷன், மரண அவசியாக இருந்தால் தேங்க்யூ போலீஸ், மரண அவசியம், மரணத்தின் வல்லமை முறிக்கிறார். உங்களுடைய ரிசோர்ஸஸ், உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய ஃபினான்ஷியல் ஏரியாவில் ஒரு மரணத்தின் வல்லமை இருக்கும் என்றால் எல்லாம் செத்து கொண்டிருக்கிறது அல்லது குறைந்து கொண்டிருக்கிறது, நஷ்டத்தில் போயிட்டுருக்கு, எப்படியோ ஒரு உங்களுடைய அசட்ஸில், உங்களுடைய
ஃபினான்ஷியல் ஏரியாவில் ஒரு பெரிய பிரேக் த்ரூவை ஹோலி ஸ்பிரிட் தருவாராக. மறைத்தவர்களை எழுப்புவார்கள், தேவன் மீண்டும் எழுப்புவார்கள். கடனுக்கு நேராக கீழே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கவங்களை கத்த மீண்டும் எழுப்புவார்கள். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், ரேஸ் பண்ணுவார்கள் அவங்களுடைய ஸ்பிரிட்டை, அவங்களுடைய ஆவியை, அவங்களுடைய உள்ளான அந்த செட்ஸில் ஒரு வல்லமை இறங்குவதா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். மறைத்தவர்களாய்க்கவில் பிழைத்திருப்பார்களான்னு ஜெபிக்கிறேன். ஆவியானுடைய வல்லமையினர் இந்த உயிர்த்தலில் வல்லமை நாளில் அற்புதம் நடப்பதா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அடுத்தது நாலாவதாக பார்க்குறோம், யவீர் வீட்டில் நடக்குது. லூக்கா 8:4 யவீர் ஒரே மக அந்த குமாரத்தி மறித்து போனால், மறித்து போன விசுவாசமாக இருந்துன்னு சொல்லி இயேசு போனார். அவர்கள் வீட்டில் அந்த 12 வயதாக இருந்த அந்த மகளை கத்த எழுப்பினார். இது அடையாளப்படும் உங்கள் குடும்பத்தில் மகள் மகன் பிள்ளைகள் வாழ்க்கையில் ரிசரக்ஷன் பவர் ஆப்ரேட் ஆகுது. தேங்க்யூ ஹோலி. மறித்த இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் உயிர் பெறுவதாக. இவன் குமாரன் மறித்தான், இவன் பிழைத்தான். இதை கூட ஒரு அடையாளத்துவமாக பின்மாற்றமாக இருக்கிற பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்கள். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உயிர்ப்பிக்கப்படுவதாக. பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைத்திருப்பார்கள் நான் செபிக்கிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எஸ், இந்த ஒரு அற்புதம் நடப்பதாக. பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு செழிப்பு, பிள்ளைகள் கத்தருக்குள் வளர்வார்கள். அவர்களுடைய சரீர அவயங்கள் மறைத்ததாக்கி மட்டும் பிழைத்திருப்பதாக நான் செபிக்கிறேன். பிழைத்து ரிசரக்ஷன் பவர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் பிழைத்திருப்பதாக. பிழைத்திருப்பீராக அவர்களை ஆசீர்வதிப்பீராக. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். 4 இடத்துலையும் உயிர்த்தெழுது வல்லமை செய்த கர்த்தர் இந்த இந்த உயிர்த்தெழுது நாளில் இந்த வாக்கு தகுதிபடி உங்களை கர்த்தர் அற்புதம் செய்வார்கள். ஜெபிப்போம். நல்ல ஆண்டு உரையமை துதிக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். உயிர்த்தெழுதின் வல்லமை ஆண்டவரே இந்த நாளில் ரிலீஸ் ஆகுது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். மறித்தேன், இதோ சதாக்கன் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னவர். மறந்து பாதாள தெருவு என் கூட இருக்கு, என் கையில் இருக்குன்னு சொன்னவர். அந்த கிறிஸ்துவை மறித்தோருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தார். இயேசுவை மறித்தோருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாய், கிறிஸ்துவை மறித்தோருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கு, உங்களில் வாசமாயிருக்கு, உங்களில் வாசமாயிருக்கிறார், உங்களில் வாசமாயிருக்க தம்முடைய ஆவியினாலே ரோபல கந்தல ரோஷ சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்கள் அழிந்து கொண்டிருக்கிற சார் மரண சரீரங்களை உயிர்த்தல செய்வார்கள். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கிறிஸ்துவை எழுப்பினர். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அவருடைய சரீரம் மகிமையின் சரீரமாக கொடுக்கப்பட்டது. உங்கள் வாழ்க்கை மகிமை மாறுவதாக நான் செபிக்கிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ரிசரக்ஷன் பவர் ஆப்ரேட் ஆவதாக. மறித்திருக்கிறவைகள் பழைத்திருப்பதாக நான் செபிக்கிறேன். உலர்ந்த எலும்புகள் உயிரடைவதாக நான் செபிக்கிறேன். காலுண்டு நிற்பதாக. ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அற்புதம் நடப்பதாக. அந்த தனத்தை ஆசிரியர் லேமா ஷாப்பார கோன் தொலரோ லோகோன் தொலோரோ சாப்பால சாப்பால கந்தல லே கேமா ஹா ஷாப்பார சாப்பால கந்தல. வியாதி இடத்துல அந்த இடத்துல கைகள் வைத்துக் கொள்ளுங்க. பலவீனமாக இருக்கிற அந்தந்த இடத்துல கைகள் வைத்துக் கொள்ளுங்க. மறித்திருக்கிற சரீரங்களில் மறித்திருக்கிற அவயங்கள் உயிர்க்கப்படுவதாக. விசுவாசிங்க. தேங்க்யூ ஹோலி விசுவாசத்தோடு ஜெபிங். தேங்க்யூ ஜீஸ். ஏசுபி நாமத்தில் கண் தலைப்பகுதியில் கண்கள் நம்முடைய ஜீவன் இறங்குவதா. ரைபால பௌஷாதா ரபாலாக. ஏசுவின் ரத்தத்தினால் ஏசுவின் நாமத்தின் மூளை நரம்புகள் நரம்பு மண்டலங்கள் வல்லமை இறங்குவதா நான் செபிக்கிறது. கண்களில் வல்லமை இறங்குவதா நான் செபிக்கிறேன். ஷாப்பா ரபால கோந்தலூர் காது முகம் ஏசுவின் ரத்தத்தினால் விடுதலை உண்டாவதாக. சரீர கோளாறுகள் விடுதலைக்கப்படுவதாக. சைனஸ் பிரச்சனைகள் தலைவலி பிரச்சனை சுத்தமாக்கப்படுவதாக. ஏசுவின் நாமத்தை உயிர்த்தல் வல்லமை ஆப்ரேட் ஆவதை நான் செபிக்கிறேன். லோபா தூராபா ஷாபான்ல காந்தலரா சேகாது லதலராக. கழுத்து பகுதி ஏசுவின் ரத்தத்தினால் வல்லமை நிரப்பப்படுவதாக. அன்றரே சோத்து நெஞ்சு பகுதி மார்பு பகுதியில் வல்லமை இறங்குவதாக. ஹார்ட் பகுதியில் வல்லமை இறங்குவதாக. லோபா தரா சரீர் வயிற்று பகுதியில் இறப்பை குடல் பகுதியில் வல்லமை இறங்குவதா. கைகாலில் வல்லமை இறங்குவதா. ஸ்லோபா தூரபா இறப்பை கிட்னி ஏசு வல்லமை இறங்குவதாக. லோபா தூராத உயிர்த்தல் வல்லமை இறங்குவதாக. லே கைகாலில் வல்லமை இறங்குவதாக. லோத சிறுநீரங்கள் வல்லமை இறங்குவதாக. லோபா தராபால ராஷாதர தோல் பகுதியில் வல்லமை இறங்குவதாக. பின்னாடி ஸ்பைனல் வல்லமை இறங்குவதாக. சோபா லூபா தராபாஷா உச்சந்தல உள்ளங்க கல்வாரி வல்லமை இறங்குவதாக. அவங்களுடைய பினான்சியல் ஏரியாவில் மறைத்திருக்கிறவையில் எழும்புவதாக. எலும்பு ஆண்டோரே வல்லமை இறங்குவதாக. செவிக சோபா தீரபா ஷாபால பிள்ளைகள் வாழ்க்கையில் எழும்புவதாக.
recall about family life. Hallelujah. Log relation. Hallelujah. Sonda bandhangal relations illa vallam irangudha reeka theriyala rashathala komala saapala. Hallelujah. Hallelujah. Mulu anore area illa vallam irangudha na cheviga soma sothala rashe vyadhiya samay kaigal vaipo sosthamavalu hissas kireel suttarike paruvadha na chevikira paadathi vallame adaitthu potta reesapa log gate adaitha devan na gate adaikira yesu naamadra பிள்ளைகள் விரோதமாக எந்த ஒரு சக்தி எழும்பக்கூடாது. பாதான் தரவுகள் உன் கையில் இருக்கிறபடியாது கிளைமன் நான் ஜபிக்கிறேன். லீக்கமான சத்தரோக்காந்த அற்புதம் நடப்பதா, அற்புதம் நடப்பதா, யார் யார் ஜபிக்கிறான் விடுதலையற்றார் கை வைக்கப்பட இடத்து வல்லமை இறங்குவதா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கடன் பிரச்சனைகள் எல்லாம் அந்த டெபிட் ப்ராப்ளம்லாம் இயேசுவின் நாமத்தை நிர்மலமாக வந்து நான் ஜபிக்கிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பண வரவுகள் வரட்டும், ரிசரக்ஷன் பவர் மாட்டிட்டு இருக்கிற பலங்கள் ரிலீஸ் ஆக. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், அற்புதம் நடப்பதாக. இந்த உயிர்த்தலை நாளில் கிஃப்டை கொடும், உம்முடைய உயிர்த்தலை வல்லமையை கொடும். தேங்க்யூ, பரவட்டும், பரவட்டும். சரீரத்தில் ஆவியில் ஆத்மாவில் விடுதலை தாரும். சபைகளில் தேசங்களில் உயிர்த்தலை வல்லமை கட்டவிழ்க்கப்படுவதை நான் சொல்லுவேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், அற்புதம் நடப்பதாக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.